Hi viewers, welcome to Rumana's Kitchen. Today நம்ம bread halwa பண்ண போறோம். சோ இது வந்து நிறைய கல்யாணத்துல இந்த ஸ்வீட் பண்ணுவாங்க. இத டபுள் கா மீட்டான்னு சொல்லுவாங்க. சோ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். Bread halwa செய்ய தேவையான பொருட்கள் நான் ஒரு 7 bread எடுத்து வச்சிருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். கிஸ்மிஸும் முந்திரியும் ஒரு 1/4 கப் எடுத்து வச்சிருக்கேன். சோ இது பால் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். Sugar 1/2 கப் ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இது மில்க் மேட் 2 டேபிள்ஸ்பூன். Pan சூடாயிருச்சு. இப்போ நான் 3 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் சூடானோனே பிரெட் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாம். பிரெட் வந்து நல்லா கோல்டன் பிரவுனா பொரியணும். சோ இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையா திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சுக்கிறங்க. இல்லனா ஒரு சைடு பொரியும் இன்னொரு சைடு பொரியாம போயிடும். சோ இத வந்து நல்லா பொரிச்சிருங்க. சோ இப்போ பாருங்க நம்ம பிரெட் நல்லாவே பொரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரியை பொரிச்சுக்கலாம். இப்போ முந்திரி பொரிஞ்சிருச்சு. சோ வந்து கிஸ்மிஸ் ஆட் பண்ணி பொரிச்சிரலாம். சோ கிஸ்மிஸும் ஃப்ரை ஆயிருச்சு. சோ இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். சோ இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ண போறோம். அதுக்கு 1/2 கப் சுகரும் 1/2 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் போடுற ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பொரிச்ச பிரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தண்ணி வத்திக்கிட்டு வரும்போது ஒரு 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிடலாம். இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ இதை நல்லா வத்தி நல்லா எண்ணெய் நெய் விட்டு பிரிஞ்சு வரணும். ஸோ அது அதளவு நல்லா கிண்டணும். ஸோ இப்போ வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் வேணால் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பால் தண்ணிலாம் இந்த மாதிரி வத்தி வத்தினதுக்கப்புறம் நம்ம கிஸ்மிஸையும் முந்திரியையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லாவே குக் பண்ணணும். நல்லா எண்ணெய் நெய் பிரிஞ்சு வரணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பிரெட்லாம் கொஞ்சம் இதாக தான் தெரியும், வெள்ளையாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா கைவிடாமல் ஒரு 5 to 7 நிமிஷம் தொடர்ந்து கிண்ட கிண்ட உங்களுக்கு ஹல்வா பதத்துக்கு நல்லா வந்துடும். ஸோ திங்கவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.